கண்ணகி என்றாலே சிலப்பதிகாரம் தான் நம் நினைவுக்கு வரும். காவிரி பூம்பொட்டையும் புகார் பூம்புகார் என்ற பல்வேறு சிறப்பு பெயர்களால் இதனை அழைக்கின்றார்கள். மாசாத்துவான் வணிகர் மகன் கோவலனுக்கும் மாநாயக்கனின் மகள் கண்ணகிக்கும் திருமணம் செய்யப்படுகிறது. மாசாத்துவான் வணிகரும் மாநாயக்கரும் வணிக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், மிகுந்த செல்வந்தர்கள், உற்ற நண்பர்கள். கோவலன் யாழ் இசைப்பதில் வல்லவன், ஆடல் பாடல்களில் விருப்பம் கொண்டவன். பேரழகும் அழகும் கருணையும் ஆளுமை திறமும் பேச்சு திறமையும் கொண்டவள் கண்ணகி. மிகவும் அழகாக இவர்கள் இல்லறத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சித்ராபதியின் மகள் மாதவி ஆடல் பாடல்களில் மிகவும் அழகாக ஆடக்கூடியவள். இவளது ஆடல்களை காண்பதற்காக மிகுந்த செல்வந்தர்களும் அரசர்களும் வந்து காண்பார்கள். ஒரு நாள் சித்ராபதி தனது வேலைக்காரியை அனுப்பி, இந்த முத்து மாலையை யார் அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்களோ அவர்களுக்கு தனது மகளை திருமணம் செய்து கொள்வதாக கூறுகிறார். இதனையும் அந்த வேலைக்காரி சொல்கிறாள். அப்போது அங்கு கூடியிருந்த அனைவரும், இவ்வளவு பணம் கொடுத்து நம்மளால் வாங்க முடியாதே என்று நினைக்கிறார்கள். அப்போது கோவலன், நம்மிடம்தான் மிகுந்த செல்வங்கள் இருக்கிறதே, ஏன் நாம் வாங்கலாம் என்று சொல்லி அவனும் அதற்குரிய பணத்தை கொடுத்து விடுகிறான். அந்த வேலைக்காரி மாதேவியிடம் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறாள் கோவலனை. கோவலன் அவள் அழகிலும் ஆடல்களிலும் மயங்கி அவன் அங்கேயே தங்கி விடுகிறான். கண்ணகி என்ற மனைவி தனக்கு இருக்கிறது, கற்புடையவள், மிகவும் நல்லவள், அவளை தனியாக விட்டு விட்டோமே என்று கொஞ்சம் கூட அவன் நினைப்பதில்லை. இவளுடனே இருந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ துவங்கி விடுகிறான். அவளை மறந்து விடுகிறான் கண்ணகியை. இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறது. ஒரு நாள் இந்திர விழாவில் காணல் வரி பாடல்களை மாதேவி பாடுகிறாள். அப்போது தான் இங்கு இருக்கையில் வேறு ஒருவனை இவள் நினைத்து கொண்டு பாடுகிறார்களே, அது யாரு என்று அவன் நினைக்கிறான். தான் இங்கிருக்கும்போது தன்னை மறந்ததால் அவளை விட்டு உடனே அங்கிருந்து சென்று விடுகிறான். மாதேவி, இல்லை, நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் என்று கூறுகிறாள். ஆனால் அதை கேட்பதாக இல்லை, நேராக கண்ணகியிடம் சென்று விடுகிறான். கண்ணகி அவனை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். அன்று இரவே கண்ணகியை அழைத்து கொண்டு பாண்டிய நாட்டுக்கு செல்கிறான். தான் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவதற்காக என்ன செய்வது என்று கண்ணகியிடம் கூறுகிறான் கோவலன். அவள் தன்னுடைய ஒரு கால் சிலம்பை எடுத்து கொடுக்கிறாள். இதை விற்று நாம் இழந்த செல்வத்தை மீண்டும் அடையலாம் என்று கூறுகிறான் கோவலன். அதை எடுத்துக்கொண்டு பாண்டிய மன்னனின் பொற்கொள்ளனிடம் செல்கிறான். அவரிடம் இதை கொடுத்து விற்கலாம் என்று முடிவு செய்கிறான். அப்போது பாண்டிய மாதேவியுடைய காற்சிலம்பை திருடி இவன் அப்பொற்கொள்ளன். தருணத்தை அவன் சரியாக பயன்படுத்தி கொள்கிறான். இவன் தான் இந்த காற்சிலம்பை திருடியவன் என்று அந்த அரசனிடம் போய் சொல்ல விரைகிறான். அரசர் ஆடல் பாடல்களில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அப்போது இதை பார்த்து தன்னை மறந்து அதையே பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று கோபித்து கொண்டு அரசி அந்த புறம் செல்கிறார். அவளை தேற்றுவதற்காக பாண்டிய மன்னன் பின்னாலே செல்கிறார். அப்போது அங்கு வந்த பொற்கொள்ளன், கோவலன் தான் இந்த காற்சிலம்பை திருடியவன் என்று சொல்கிறான். உடனே ஆராய்ந்து பார்க்காமல் அவனுக்கு கொலை தண்டனை கேள்விப்பட்ட கண்ணகி அரசவிக்கு வந்து விடுகிறாள். என்னுடைய சிலம்பு மாணிக்க பரல்களை உடையது, அரசியின் சிலம்பு முத்துப்பரல்களை உடையது என்று பாண்டிய மன்னர் கூறுகிறார். உடனே அந்த சிலம்பை எடுத்து ஓங்கி தரையில் அடிக்கிறார். அதிலிருந்து தெரித்த மாணிக்க பரல்கள் பாண்டிய மன்னரின் முகத்தில் பட்டு கீழே விழுகிறது. அதனை பார்த்த அவர், யானை அரசன், யானை கல்வன், நான் அரசன் அல்ல என்று கூறி உயிரை விடுகிறார். அதனைத் தொடர்ந்து அரசியும் உயிரை விடுகிறார். இந்நகரமே பற்றி எரியட்டும், இந்த மதுரை மாநகரமே பற்றி எரியட்டும் என்று கண்ணகி கூறுகிறாள். 14 நாட்களுக்கு பிறகு அங்கு கோவலன் வானுலகரோடு வந்து கண்ணகியை அழைத்துச் செல்கிறார்.